தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மாணவர் சேர்க்கை 2021க்கான ஆன்லைன் விண்ணப்பத்தினை www.tngaza.in மற்றும் www.tngaza.org என்ற இணையதள முகவரியில் சென்று நாம் விண்ணப்பம் செய்யலாம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மாணவர் சேர்க்கை 2021க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த ஆண்டும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையானது ஆன்லைன் மூலமாகவே நடைபெறுகிறது. ஆன்லைன் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வது எப்படி என்பதை இந்த ஒரு சின்ன டெமோ வீடியோல நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்லைன் விண்ணப்பம் பூர்த்தி செய்வதற்கான முகப்பு பக்கம் இப்படிதான் உங்களுக்கு தோற்றம் அளிக்கும். இதனுடைய லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஆன்லைன் விண்ணப்பத்தை அப்ளை செய்வதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரு மொழிகளில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சு பார்த்துட்டு எந்த ஒரு தவறும் இல்லாமல் ஆன்லைன் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆன்லைன் விண்ணப்பமானது 5 படிநிலைகளை கொண்டுள்ளதா இருக்கிறது. முதலாவது விண்ணப்பதாரர் பதிவு, இரண்டாவதாக விண்ணப்பம் உள்ளீடு, மூன்றாவதாக கல்லூரிகள் மற்றும் பாடப்பிரிவுகளின் தேர்வு, நான்காவதாக விண்ணப்ப கட்டணம் செலுத்துதல், ஐந்தாவதாக விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்தல். இந்த 5 படிநிலைகள் மூலமா தான் நம்முடைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளின் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பத்தை நம்ம பூர்த்தி செய்ய போகிறோம். இப்பொழுது இந்த ஆன்லைன் விண்ணப்பத்தை எப்படி பூர்த்தி செய்வது என்பதை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த ஆன்லைன் விண்ணப்பத்தினுடைய முதல் படிநிலையான விண்ணப்பதாரர் பதிவை நாம் செய்ய வேண்டும். இதை எங்க பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் புதிய பதிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரீன் கலர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் நல்லா படித்து பார்த்ததுக்கப்புறம் கீழே இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இதில் டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே இந்த கிரீன் கலர் சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான பக்கம் ஓப்பன் ஆகும். ஸோ இது மாதிரி தான் வந்து உங்களுக்கான புதிய ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான பக்கம் இருக்கும். இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பெயர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஒரு மெசேஜ் வந்திருக்கும், நேம் அஸ் இன் எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி சர்டிபிகேட். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய பெயர் எஸ்எஸ்எல்சி மற்றும் ஹெச்எஸ்சி சர்டிபிகேட்ஸில் எப்படி உள்ளதோ அதே போல தான் நீங்களும் கொடுக்கணும். ஒரு முறை நீங்கள் இந்த இடத்துல நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனுடைய இறுதி வரைக்கும் உங்களால் நேமை சேஞ்ச் பண்ண முடியாது. ஆகவே உங்களுடைய பெயரில் எந்த தவறும் இல்லாதபடிக்கு உங்களுடைய பெயரை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. இந்த இமெயில் ஐடி ஆனது இப்ப கரண்ட்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுங்க. ஏன் அப்படின்னா ஃபர்தரா உங்களுடைய அட்மிஷன் ப்ராசஸ் சம்பந்தப்பட்டதான எல்லா தகவல்களும் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு மட்டுமே வரும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரியேட் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கீழே இந்த இடத்துல ஸ்ட்ராங் அப்படின்னு வர வரைக்கும் நீங்கள் பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. அதே பாஸ்வேர்டை மறுபடியும் இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. அப்போதான் ரெண்டு பாஸ்வேர்டும் கன்ஃபர்மேஷன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், இப்போ உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. ஏன்னா அது மூலமாக தான் ஓடிபி மெசேஜ் உங்களுக்கு வரும். ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த தகவல் அனைத்தும் சரியாய் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிற இந்த கிரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு சின்ன ஓடிபி வரும். ஸோ நீங்கள் அதை சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு சின்ன பாப்அப் மெசேஜ் வரும். அங்கே உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரும் வரும். ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பரையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய இந்த லாகின் அப்படிங்கிற இந்த ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு லாகின் பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ கொடுத்த உங்களுடைய மெயில் ஐடியும் அதுக்கு கீழே நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்டையும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே சைன் இன் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா உங்களுடைய டேஷ்போர்ட். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியான இந்த 5 படிநிலைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். அதனுடைய முதல் படிநிலையான ரிஜிஸ்ட்ரேஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஆகவே இது வந்து கிரீன் கலரில் நமக்கு டிக் சிம்பிள் வந்துச்சு. அதுக்கப்புறம் இரண்டாவது படிநிலையாக அப்ளிகேஷன் ஃபார்ம் பெண்டிங் இருக்கு. இப்போ நம்ம வந்து இரண்டாவது படிநிலையை பூர்த்தி செய்ய போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம அப்ளிகேஷனை ஃபில் பண்ணலாம். ஸோ அதற்காக இந்த இடத்த வந்து அப்ளிகேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் பேஜுக்கு நேராக இது கொண்டு போகும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஆனது மொத்தம் 4 ஸ்டெப்ஸை கொண்டு உள்ளதாக இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன், ரெண்டாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன், மூணாவது அகாடமிக் இன்ஃபர்மேஷன், நாலாவது மார்க் என்ட்ரி. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனில் நம்ம வந்து நேம் கொடுத்ததுனால அந்த நேம் இந்த இடத்துல எடுத்துக்கும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாதர் நேம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய அப்பா நேமை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா டைப் பண்ணிக்கணும்.
மூணாவதா பாத்தீங்கன்னா ஜெண்டர் பாலினம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல், அல்லது தேர்ட் ஜெண்டர் அப்படின்னா தேர்ட் ஜெண்டர் கொடுங்க. நான் மேல் அப்படிங்கிறனால மேல் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத இந்த சைடில் சின்ன கேலண்டர் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் இமெயில் ஐடி கொடுத்ததுனால அந்த இமெயில் ஐடி உங்களுக்கு அப்படியே இந்த இடத்துல காப்பி ஆயிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துலையும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பகுதியில் நம்முடைய மொபைல் நம்பரை கொடுத்ததுனால அந்த மொபைல் நம்பர் அப்படி இங்கே காப்பி ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை இந்த மொபைல் நம்பர் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு மொபைல் நம்பர் இருந்தாலும் நீங்கள் அந்த நம்பரை நீங்கள் கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி, நீங்கள் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியன், ஸ்ரீலங்கா, என்ஆர்ஐ, ஃபாரின், நேஷனல் அண்ட் அதர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பெரும்பாலும் நீங்கள் எல்லாருமே இந்திய நாட்டை சேர்ந்தவர்களாக இருப்பீங்க. நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்களோ நீங்கள் அந்த நாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மாநிலம்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள்லாம் ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு தமிழ்நாடுன்னு கொடுத்துருப்பாங்க. இல்லை நான் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா நீங்கள் அந்த மாநிலத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தமிழ்நாடு அப்படிங்கிறனால தமிழ்நாடு செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மாவட்டம் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும். நீங்கள் ஒருவேளை தமிழ்நாடு செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய ஆதார் நம்பரை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஜியன், எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் அண்ட் அதர்ஸ்ன்னு இருக்குது. நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவரோ அந்த மதத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி, நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓசி, பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு உங்களுக்கு வகைப்படுத்தியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் என்ன கம்யூனிட்டி பேஸில் நீங்கள் வரீங்களோ அந்த கம்யூனிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் நேம் அண்ட் காஸ்ட் கோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய லிஸ்ட்டு வரும். ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் வந்து எந்த காஸ்ட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிற டீட்டெயில் இதில் இருக்கும். ஸோ சரியான டீட்டெயிலை நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் வரி மற்றும் இரண்டாம் வரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய அட்ரஸ் ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா இந்த ரெண்டு லைனில் கொடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் எந்த தாலுக்காவை சார்ந்தவர்கள், அதாவது எந்த மாவட்டத்தினுடைய எந்த தாலுக்காவை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற டீட்டெயில் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ கடைசியாக உங்களுடைய சரியான பின்கோடை இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக அப்படின்னு நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடியதான இந்த கிரீன் கலர் கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவது பேஜ் ஓப்பன் ஆகும். இது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸை நீங்கள் இதில் கொடுக்கணும். இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணுற நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எத்தகைய மாற்றுத்திறனுடையவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறன் எத்தனை சதவீதம் என்பதை குறிப்பிடவும்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய மாற்றுத்திறன் எத்தனை சதவீதமோ நீங்கள் அந்த சதவீதத்தை அந்த இடத்துல சரியாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறந்த விளையாட்டு நபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பங்கேற்பு நிலை, நீங்கள் எந்த லெவல் ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும். டிவிஷன், டிஸ்ட்ரிக், ஸ்டேட், நேஷனல், இன்டர்நேஷனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த நிலை வரைக்கும் நீங்கள் போயிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் முன்னாள் இராணுவத்தினருடைய மகன் மகளான்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் முன்னாள் இராணுவத்தினுடைய மகன் மகளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்சிசி ஏ சான்றிதழ் வைத்திருப்பவர் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து என்சிசிலிருந்து நீங்கள் ஏ சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகளின் தமிழினத்தை சேர்ந்தவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகளின் தமிழினத்தை சேர்ந்தவரா இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ இது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் மீண்டும் மேலே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடியதான இந்த பச்சை கலர் கண்டினியூ பட்டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து அகடமிக் இன்ஃபர்மேஷன் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கேட்டிருப்பாங்க. இந்த அகடமிக் இன்ஃபர்மேஷனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் டூ ரிஜிஸ்டர் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ப்ளஸ் டூ ரிஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் நம்ம எப்பயுமே பெரும்பாலும் எச்எஸ்சி தான் இருப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெதர் ப்ளஸ் ஒன் பாஸ், அதாவது ப்ளஸ் ஒன் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் ஒன் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான்
இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கான தகுதி இருக்குது. ஒருவேளை நீங்கள் ப்ளஸ் ஒன் பாஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான தகுதி இல்லை. நீங்கள் ப்ளஸ் ஒன் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மீடியமில் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் இங்கிலீஷ் தெலுங்கு அப்படின்னு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மீடியமில் படிச்சிங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போர்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய லிஸ்ட் அவுட் வரும். பெரும்பாலும் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து படித்தவங்களாக இருந்தீங்கன்னா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷனில் தான் நீங்கள் கண்டிப்பாக அது கீழே வருவீங்க. ஒருவேளை நீங்கள் வேறு ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க இல்லை வேறு இடத்துலேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்க அப்படிங்கிறத சரியாக அந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்ற ஆண்டு அப்படின்னு இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கீழே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் வரும். ஸோ இந்த லிஸ்டின் படியாக நீங்கள் ப்ளஸ் டூ எந்த வருஷம் தேர்ச்சி ஆனீங்களோ அந்த வருஷத்தை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் கோடு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய குரூப்ஸ் கோடு வரும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூவில் நீங்கள் என்ன குரூப் படிச்சிங்களோ அந்த குரூப்புக்கான கோடை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ண வேணும். ஸோ உங்களுடைய குரூப் கோடில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடு லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ குழு குறியீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு PDF டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரூப் கோடு எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் சரியான குரூப் கோடு என்னவோ அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் உள்ளீடு பண்ணணும். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் ப்ளஸ் டூ வந்து 2019 முன்னாடி தேர்ச்சி ஆயிருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஒருவேளை நீங்கள் ப்ளஸ் டூ 2017 தேர்ச்சி பெற்றீங்க அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து குரூப் கோடு எதுவும் கேட்காது. ஸோ இந்த இடத்துல குரூப் கோடு கொடுத்துருக்க மாட்டாங்க. வெறுமனே HSC அகாடமிக் அண்ட் HSC ஒகேஷனல் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அகாடமிக்கில் படிச்சிங்களா இல்லை ஒகேஷனல் குரூப் படிச்சிங்களா அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் 2019 அப்புறம் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல குரூப் கோடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ உங்களுடைய குரூப் கோடு என்னவோ அது சரியாக இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி முடிச்சுக்கணும். ஸோ உங்களுடைய குரூப் கோடு கொடுத்து முடித்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரூப் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கொடுத்த கோடும் இங்கே வந்திருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டைம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு முறை எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டினியூ அப்படிங்கிற ஒரு கிரீன் கலர் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொழிப்பாடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்னா தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோடைய குறியீடு அதுவே செலக்ட் பண்ணிக்கும். ஸோ நம்ம ரெஜிஸ்டர் நம்பர் ஆல்ரெடி நம்ம முன்னாடி பேஜில் கொடுத்துருந்தனால அந்த ரெஜிஸ்டர் நம்பர் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ அதிகபட்ச மதிப்பெண்கள் 100 மதிப்பெண்கள். இந்த 100 மதிப்பெண்களுக்கு நீங்கள் தமிழ் பாடத்தில் எவ்வளோ எடுத்தீங்களோ ஸோ அந்த மதிப்பெண்ணை நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்ற மாதம் அந்த வருடம் அப்படிங்கிறது அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ இந்த தமிழ் சப்ஜெக்டை எத்தனை அட்டம்ப்டில் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் முறையே நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒன்றுன்னு அதுவே வந்துடும். ஸோ ஒருவேளை நீங்கள் 2 முறை நான் அட்டம்ப்டில் பண்ணி தான் நான் தமிழ் எக்ஸாம் கிளியர் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அழிச்சிட்டு இந்த இடத்துல 2 நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைமே கிளியர் பண்ணனால இந்த இடத்துல நான் 1 கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ். ஸோ அதனுடைய குறியீடு அதுவே எடுத்துக்கும். ஸோ ரெஜிஸ்டர் நம்பரும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல காப்பி ஆயிரும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் மார்க் வந்துடும். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ அதே போல் தேர்ச்சி பெற்ற மாதமும் வருடமும் அதுவே காப்பி ஆயிரும். எத்தனை அட்டம்ப்டில் கிளியர் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வதாக ஃபிசிக்ஸ். ஸோ நீங்கள் படித்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே குரூப் கோடு கொடுத்துருந்தோம் இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல எல்லா சப்ஜெக்ட்ஸும் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் அண்ட் கோடெல்லாம் கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ளஸ் டூவில் செலக்ட் பண்ண குரூப் கோடை கரெக்டாக கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்துடும். ஸோ ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே சப்ஜெக்ட் கோடு கொடுத்துரும். ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் அதுவே வந்துடும். மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் எவ்வளோ மார்க் ஃபிசிக்ஸில் நீங்கள் எடுத்தீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தேர்ச்சி பெற்ற மாதம் வருடம் இந்த இடத்துல வந்துடும். ஸோ எத்தனை அட்டம்ப்டில் நீங்கள் கிளியர் பண்ணீங்க ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. ஸோ அதனுடைய பாடக்குறியீடு வந்துடும். ஸோ ரிஜிஸ்டர் நம்பரும் ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகி முடிச்சிடும். ஸோ அதிகபட்ச மதிப்பெண்கள் 100. அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ஸோ நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும். அதே போல் இயர் ஆஃப் பாசிங் எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஸோ எத்தனை அட்டம்ப்டில் நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சப்ஜெக்டோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் நம்பர், அதிகபட்ச மதிப்பெண்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அந்த சப்ஜெக்டோட மார்க்கை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துருங்க. இதில் எத்தனை அட்டம்ப்டில் நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஸோ அந்த இடத்துல நீங்கள் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம்
கடைசி சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாடக்குறியீடுகள், ரிஜிஸ்டர் நம்பர், அதிகபட்ச மதிப்பெண் 100. ஸோ இதில் நீங்கள் எவ்வளவு மார்க், அதாவது மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் தேர்ச்சி பெற்ற மாதம் அண்ட் வருடம் கேட்டிருப்பாங்க, அண்ட் எத்தனை அட்டம்ப்டில் கிளியர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மார்க்ஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாப் டு பாட்டம் கிளியராக செக் பண்ணிக்கோங்க, நம்ம கொடுத்த மார்க்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஸோ செக் பண்ணி முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா HSC டோட்டல் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் வாங்கின மதிப்பெண்கள் எவ்வளோ அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நான் கொடுத்த மார்க் படி 512 மார்க் என்னுடைய டோட்டல் வந்திருக்கு. ஸோ பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 அப்படின்னு அதுவே சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக டிவைட் பண்ணிக்கும். ஸோ இந்த மார்க்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சரிபார்த்து சமர்ப்பி அப்படின்னு இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் பட்டன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு அப்ளிகேஷன் ப்ரிவியூவாக உங்களுக்கு காட்டப்படும். ஸோ இதில் வந்து நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணிக்கலாம். பர்சனல் இன்ஃபர்மேஷன், மார்க் இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா செக்லிஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து ஐ ஹேவ் ரீட் டு அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அக்செப்ட் அண்ட் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு உங்களுடைய டேஷ்போர்டில் இந்த இடத்துல கிரீன் கலரில் மாறிடும். மூன்றாவது படிநிலையான கல்லூரி மற்றும் பாடத்தேர்வுன்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டில் எந்த அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் எந்த பாடப்பிரிவில் படிக்க போகிறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த இடத்த கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படிங்க. விண்ணப்பதாரர்கள் ஒவ்வொரு கல்லூரி தேர்வுக்கும் 50 செலுத்த வேண்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 ரூபாயில் விண்ணப்ப கட்டணம் 48 ரூபாயும் பதிவு கட்டணம் 2 ரூபாயும் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC & ST ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது தாழ்த்தப்பட்ட பழங்குடியின விண்ணப்பதாரர்கள், தமிழ்நாடு அரசு வழங்கிய சரியான சமூக சான்றிதழ் இருந்தால் விண்ணப்ப கட்டணம் இலவசம். அதாவது விண்ணப்ப கட்டணமான இந்த 48 ரூபாய் அவங்களுக்கு ஃப்ரீ, நீங்கள் பதிவு கட்டணமான வெறும் 2 ரூபா மட்டும் நீங்கள் கட்டினா போதுமானது. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேர்ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா கல்லூரி மாவட்டம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரியில் படிக்க போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். ஸோ நான் கோயம்புத்தூர் அப்படிங்கிறனால கோயம்புத்தூரை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் கல்லூரி குறியீடு மற்றும் பெயர் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் எந்தெந்த அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்கே வரும். ஸோ நீங்கள் எந்த கல்லூரியில் சேர்றீங்களோ அந்த கல்லூரியை இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பயிற்சி மொழி, நீங்கள் எந்த மீடியமில் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த மீடியமாக செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு இருக்குது. ஸோ நான் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஷிஃப்ட், நீங்கள் எந்த ஷிஃப்ட்டில் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த ஷிஃப்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். Shift 1, Shift 2 அப்படிங்கிற இந்த ரெண்டு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நான் Shift 1 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நேம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி பேஜில், அதாவது அகடமிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற பேஜில் நீங்கள் ஒரு குரூப் கோடு கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த குரூப்புக்கு இந்த காலேஜில் எந்தெந்த கோர்ஸ்லாம் எலிஜிபிலிட்டியோ, ஸோ அந்த கோர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ மற்ற எந்த கோர்ஸுக்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எதுக்கு எலிஜிபிலிட்டி, நீங்கள் வந்து இந்த காலேஜில் நீங்கள் பிளஸ் டூவில் படித்த குரூப்புக்கு இந்த கோர்ஸ்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சிஸ்டமாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சில கோர்சஸ்லாம் காமிக்கும். ஸோ இந்த கோர்ஸுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண தகுதியுடையவர்கள், உங்களால் மற்ற எந்த கோர்ஸுக்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ கொடுக்கப்பட்டதான இந்த லிஸ்ட் அவுட்டில் நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மேலும் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் எத்தனை கோர்ஸுக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா ஆட் கோர்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு லைன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அகைன் நீங்கள் செலக்ட் பண்ணணும் எந்த மீடியமில் நீங்கள் செகண்ட் கோர்ஸை படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ Shift 1, Shift 2 எந்த ஷிஃப்ட்டில் படிக்க போகிறீங்கன்னு செலக்ட் பண்ணுங்கள். அகைன் நீங்கள் வந்து உங்களுக்கு எலிஜிபிளான, அதாவது நீங்கள் எந்த கோர்ஸுக்கு தகுதியுடையவர்கள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் வரும். ஸோ அந்த கோர்ஸில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதே போல் நீங்கள் வந்து எத்தனை கோர்ஸ் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் மூன்றாவது கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நான் Shift 2 படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இதில் செலக்ட் பண்ணோம்னா Shift 2 என்னென்ன கோர்ஸ் இருக்கும் அதெல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த கோர்ஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஒரு நபர் எத்தனை கோர்ஸ் வேணாலும் ஒரு காலேஜுக்கு இந்த இடத்துல ஆட் கோர்ஸ் அப்படிங்கிற இந்த பட்டனை யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மீண்டும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் எத்தனை காலேஜுக்கு வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸை போடலாம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக நான் இன்னொரு காலேஜ்லையும் அப்ளிகேஷன் போடணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய ஆட் காலேஜ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மீண்டும் இந்த மாதிரியான டீடைல்ஸ் கேட்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அகைன் நீங்கள் கல்லூரி மாவட்டம் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கல்லூரி மாவட்டம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ எந்த மாவட்டத்தில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ, இப்போ நான் சென்னையில் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா சென்னை கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜஸ்லாம் இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் மென் அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ அந்த காலேஜுக்கு நான் அப்ளை பண்ணணும்னு விருப்பப்படுறேன். ஸோ அந்த காலேஜ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த காலேஜில் எந்த லாங்குவேஜில் நீங்கள் படிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த லாங்குவேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் எந்த ஷிஃப்ட்டுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் எந்த கோர்ஸுக்கு நீங்கள் படிக்க போகிறீங்க, அதாவது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஆன நீங்கள் எந்தெந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண தகுதியாக இருக்கீங்களோ, ஸோ அந்த கோர்ஸ்லாம் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் வந்து அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த காலேஜ்லேயும் நான் எத்தனை கோர்ஸ் வேணாலும் இந்த இடத்துல நான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதே போல் இந்த இடத்துல ஆட் கோர்ஸ் அப்படிங்கிற இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் எத்தனை கோர்ஸ் வேணாலும் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை கோர்ஸ் வேணாலும் எத்தனை காலேஜில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கீழே இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பேயபிள் அமௌண்ட் அப்படின்னு போட்டு செலுத்த வேண்டிய தொகை அப்படின்னு போட்டு இந்த இடத்துல 100 ரூபாய்னு போட்டிருக்கோம். ஏன் இந்த இடத்துல 100 ரூபாய் போட்டிருக்கோம் அப்படின்னா, நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது கோயம்புத்தூரில் ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதே போல் சென்னையில் ஒரு காலேஜ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு காலேஜுக்கான அப்ளிகேஷன் ஃபீ 50 ரூபாய், அதே போல் ரெண்டு காலேஜுக்கு நான் அப்ளை பண்ணுறதுனால அதோடைய அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். இதே நீங்கள் எஸ்சி எஸ்டி மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு காலேஜுக்கு 2 ரூபாய். இப்போ நான் ரெண்டு காலேஜ் அப்ளை பண்ணுங்கிற நேரத்தில் 4 ரூபாய் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நான் அந்த சென்னை காலேஜ் டெலீட் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய அமௌண்ட் வந்து கம்மியாயிரும் பாருங்க, பார்த்தீங்களா, இந்த இடத்துல உங்களுடைய அமௌண்ட் வந்து கம்மியாயிரும். ஸோ நீங்கள் எத்தனை காலேஜ் அப்ளை பண்ணுறீங்களோ அத்தனை காலேஜுக்கான ஃபீயபிள் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே வந்து கால்குலேட் பண்ணிக்கும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக ஒன்ஸ் அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடியதான இந்த சமர்ப்பிக்க அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே டேஷ்போர்டு அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டேஷ்போர்டு பேஜுக்கு இது கொண்டு போயிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 படிநிலைகள், அதில் ஃபஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ரெண்டாவது நம்முடைய அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணியாச்சு, மூன்றாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய காலேஜ் அண்ட் கோர்ஸை நம்ம செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் 4வது அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அப்ளிகேஷன். இது வந்து டெமோ வீடியோ அப்படிங்கிறதுனால நான் இந்த இடத்துல ஸ்கிப் பேமெண்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து பேமெண்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசிப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த ரிசிப்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பிரிண்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ரிசிப்டை நீங்கள் கையில் வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இந்த பேமெண்ட்டில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் பண்ணக்கூடிய பேமெண்ட் வந்து சரியாக போகலை, இல்லை ஃபெயில்டுன்னு காட்டுச்சு, இல்லை பேமெண்ட் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா அடுத்த பேமெண்ட் பண்ணுவீங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா ரீட்ரை பண்ணுவோம். அந்த ரீட்ரை பண்ணுறதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு பேமெண்ட்லேருந்து ரெண்டாவது பேமெண்ட் பண்ணும்பொழுது ஒரு 10 நிமிட இடைவெளிக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா செகண்ட் பேமெண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் மறுபடியும் ரீட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது ஃபெயில்டு ஃபெயில்டு ஃபெயில்டுன்னு தான் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும். ஸோ ஆகவே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் ஒருவேளை உங்களுக்கு ஃபெயில்டுன்னு வந்துச்சு அப்படின்னா செகண்ட் பேமெண்ட்டை பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் கேப்புக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய செகண்ட் பேமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும்னா பண்ணலாம். ஸோ உங்களுடைய பேமெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய டேஷ்போர்டில் எல்லா படிநிலைகளும் கிரீன் கலரில் மாறிடும். ஸோ இந்த 5வது படிநிலையான டவுன்லோட் அண்ட் பிரிண்ட் அப்ளிகேஷனுங்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ண உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸோடு உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதில் எல்லாத்தையும் நீங்கள் தரவாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் இந்த இடத்துல கரெக்டாக பிரிண்ட் ஆகி வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கல்லூரியும் அவங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல அதை அப்லோட் பண்ணுவாங்க. மேலும் நீங்க எந்தெந்த கல்லூரிகளுக்குலாம் நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களோ ஒருவேளை நீங்க அந்த ரேங்க் லிஸ்ட்ல நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா அதற்கான எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நீங்க கொடுத்த அந்த இமெயில் அட்ரஸுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தரா நீங்க என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆன்லைன் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் முகப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹெல்ப்லைன் நம்பர் மூலமாக எங்களை நேரடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
இல்ல அப்படின்னா மின்னஞ்சன் மூலமாகவும் நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமாக உங்களுடைய சந்தேகங்கள் அனைத்தையும் நாங்கள் தீர்த்து வைப்போம். உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக எங்களுக்கு தெரியப்படுத்தவும். நன்றி, வணக்கம்.